ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட நாரசு கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை. நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்பா மாவு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க. கலந்துட்டு இதில் இங்கே கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம சர்க்கரை பயன்படுத்தி நம்ம கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வெல்லம் பயன்படுத்தாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கும். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுமே எல்லா மாவையும் நம்ம சேர்த்து இது போல் மாவு பிணைஞ்சிக்கலாம். தான் நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது போல் பிணைஞ்ச மாவில் நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஒட்டிக்கலாம். பால்ஸ் மாதிரி இல்லை வந்து நீள நீளமாக இது போல உருட்டி ஒரு இட்லி தட்டில் நம்ம வச்சிடலாங்க. அத்தனையும் நான் ரெடி பண்ணிட்டேங்க. கொஞ்சம் போல மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுட்டு அதை எல்லா மாவையும் வந்து நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 7 லிருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாங்க. 10 நிமிஷம் ஆனதும் கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சுங்க. இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிட்டேன். சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாஸ் பேனில் 3 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோங்க. இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு நார்மல் பால் கவர் பால் எடுத்துருக்கோங்க. பசும்பால் இருந்தால் அதுலேயும் செய்யலாம். பால் கொழுக்கட்டை நிறைய விதம் இருக்குது. நம்ம வெறும் சர்க்கரையும் பாலை வச்சு செய்யலாம், வெல்லம் பால் தேங்காய் பால் வச்சு செய்யலாம். இந்த நார்மல் பால் இல்லாமல் வெறும் தேங்காய் பாலை எடுத்து நம்ம செய்யலாம். ஸோ நிறைய விதமான பால் கொழுக்கட்டைகள் இருக்குது. ஸோ பால் பொங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டோம். இது வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பால் நல்லா பொங்கி வருதுங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கொழுக்கட்டை மாவு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாங்க. கொழுக்கட்டை எல்லாம் சேர்த்தாச்சுங்க. கொழுக்கட்டையை சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த பால் எல்லாம் வந்து நல்லா கொழுக்கட்டையில் வந்து நல்லா ஊறணும். ஸோ 5 நிமிஷம் வேகட்டுங்க. 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் இல்லாட்டி 2 ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துடலாம். 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ இதில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருந்தா பார்த்தீங்களா, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். பால் அளவு வச்சு கூட நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ கேஸ் அமர்த்திட்டு நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கேஸ் அமர்த்திட்டு தேங்காய் பாலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி விதவிதமான பால் கொழுக்கட்டைகள் நம்ம செய்யலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாங்க. டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நரசு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நரசு கிச்சன்.